question discussion பாருங்க. The values of electronegativity of atom A and B, A, B அப்படிங்கிற டூ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எலமெண்ட் கொடுத்துருக்கேன். ஏவோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ கொடுத்தாச்சு 1.2, பியோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ 4.0 கரஸ்பாண்ட்லி. நம்மளுடைய கொஸ்டின் என்னன்னா பர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர். இங்கே என்ன ரூல் ஒபே பண்ண போகிறோம், ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெனி-ஸ்மித் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கலாம். 16 XP - XA + 3.5 XP - XA தான் ஹோல் ஸ்கொயர். ஓகே, இந்த எக்ஸ்பி எக்ஸ்ஏ அப்படிங்கிறது என்னன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ். இங்கே என்ன ரெண்டு எலமெண்ட் கொடுத்துருக்குன்னா என்னது, ஏ அண்ட் பி ரெண்டு எலமெண்ட் கொடுத்துருக்கேன். ஏ அண்ட் பி, இதோட ஏவோட வேல்யூ 1.2, பியோட வேல்யூ 4.0. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 16 × பி எவ்வளோப்பா 4 − 1.2 + 3.5 × 4 − 1.2 த ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 16 × 2.8 + 3.5 × 2.8 த ஹோல் ஸ்கொயர். அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது 72.24%. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் க்வெஸ்சன் கன்ஃபார்ம் ஒன்று வரும்பா, பர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர். எப்படி நான் பிஏ அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன்னா எப்பயுமே இதோட டிஃப்ரென்ஸ் என்னத்தில் வரும் அப்படின்னா பாசிட்டிவில் தான் வரும். அப்போ நான் பெரிய வேல்யூ பி 4.0, இது ஏவாக கன்சிடர் பண்ணிட்டேன். 1.2 நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். செகண்ட் க்வெஸ்சன், இன் தி ஃபாலோவிங் த எலமெண்ட் வித் த ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எலமெண்ட்ல எதுக்கு அதிக அயனியாக்கும் ஆற்றல் உடையது. நேத்தே பார்த்தோம் அயனைசேஷன் எனர்ஜி, த ரிமூவல் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு தேவையான ஆற்றலை தான் அயனியாக்கும் ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். இதுல பாருங்க எல்லாமே நியான் டிபெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் நம்ம எதை கன்சிடர் பண்ணோம்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் எலக்ட்ரான். இந்த நாலு ஆப்ஷன்ல பாருங்க, இங்க 4 இருக்கு. 4 இருந்ததுன்னா ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா பிகாஸ் அது 3 மாறுறத தான் அட்டைன் பண்ணோம் ஆல்ஃபில்டா. அப்ப இதுக்கு லோ அயனைசேஷன் எனர்ஜி. 2 இருக்கு, இதுவும் என்ன பண்ணிடலாம், ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது 1, இதுவும் ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டோம்னா 3s2 கான்பிகரேஷன் அட்டைன் பண்ணும். இங்க பாருங்க பிஆர்பிட்டால ஆல்ஃபில்டு ஃபில்லா இருக்கா, பகுதி அளவு ஃபில்லா இருக்கு. அப்ப இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணோம்னா அதுக்கு மோர் எனர்ஜி நீடு. அதுதான் நான் க்வெஸ்சனில் கேட்டிருக்கேன், ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இந்த 4 பேரில் எதுக்கு அதிகமாக இருக்க போகுது அப்படின்ட்டு. இந்த பேர் என்ன காரணம்னா 3p3 pஆர்பிட்டால் வந்து ஆல்ஃபில்டாக இருக்கு. அப்போ ஒரு எலமெண்ட் ஆல்ஃபில்டாவோ ஒரு ஆர்பிட்டால் முழுவதும் ஃபில்லாகி இருந்தாவோ அல்லது பகுதியளவு ஃபில்லாகி இருந்ததுன்னா அதிலிருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுன்றது கஷ்டம், ஏன்னா அது என்னத்தை அட்டைன் பண்ணிடுச்சு, ஸ்டெபிலிட்டியை அட்டைன் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் கண்டைன்ஸ் மெட்டல், நான் மெட்டல் ஆஸ் வெல் ஆஸ் மெட்டல் ஆயிட்ஸ். உலோகம் இருக்கணும், அலோகம் இருக்கணும், மெட்டல் ஆயிட்ஸ் என்னது, உலோக போலிகள், தட் மீன்ஸ் செமிகண்டக்டர். இது 4 பேர்ல இது 4 கலந்த மாதிரி எதில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ கார்பன், சிலிகான், டின், ஜெர்மானியம், டின். மெட்டாலிக் கேரக்டர் டாப் டு பாட்டம் என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது நான் மெட்டலாப்பா, நான் மெட்டல். தென் சிலிகான் அண்ட் ஜெர்மானியம் அப்படிங்கிறது மெட்டலாய்ட்ஸ், டின் அப்படிங்கிறது மெட்டல். அப்போ தேர் ஆர் 3 கைண்ட்ஸ் ஆஃப் கேரக்டருமே இந்த எலமெண்ட் தான் இருக்கு. இதுலலாம் மெட்டலைட்ஸ் இல்லை, அதே மாதிரி இதுலேயும் அலுமினியம் கேலியம் ஜி இதுலேயும் மெட்டலைட்ஸ் கிடையாது. அப்போ இதில் மெட்டலைட்ஸ் நீ வச்சுட்டு இந்த ஆப்ஷனை ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ஜெர்மானியம். அடுத்த க்வெஸ்சன்ஸ், த அயானிக் ரேடியஸ் ஆஃப் குரோமியம் இஸ் மினிமம் இன் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ். 4 பேர் கொடுத்துருக்கேன். முதல்ல குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க அதுலேயே
ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் K2CrO4, அது முதல்ல அயனைஸ் பண்ணிட்டோம்னா CrO4 டூ மைனஸ் அயனைஸ் ஆகுமா. அப்ப எக்ஸ் இது என்னது, ஆக்சிஜன் அப்படிங்கிறது பை வேலன்ட். அப்போ மைனஸ் டூ இன்டூ ஃபோர் ஈக்குவல் டு சார்ஜ் எவ்வளவு கொடுத்துருக்கேன், மைனஸ் டூ. அப்ப எக்ஸ் மைனஸ் எயிட் ஈக்குவல் டு மைனஸ் டூ, எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் சிக்ஸ், மோர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே பிளஸ் சிக்ஸ். அதே மாதிரி CrF3 இதுக்கு போட்டோம்னா எஃப்ங்கிறது மோனோவாலன், மைனஸ் த்ரீ ஈக்குவல் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் த்ரீ. இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு பிளஸ் த்ரீ, தட் மீன்ஸ் Cr3+ அப்படின்னு சொல்கிறோம். இது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு Cr6+. இது டைரக்டாக போட்டுறேன், குரோமியம் டைவேலன் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ வரும். அப்போ குரோமியம் 4+, இங்கே என்ன வரும், 3. Cr3+ இங்கே பாருங்க, இங்கே ஒரு Cr3+, இங்கே ஒரு Cr3+, இது ரெண்டுமே சேம் சைஸ். இப்போ ரெண்டு ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம், பார்த்த உடனே ஒமிட் பண்ணிடலாம். நான் என்ன கேட்டிருக்கேன், மினிமம் நேத்தே சொல்லியிருக்கேன், ஆக்சிடேஷன் ஸ்டேட் லார்ஜராக இருந்ததுன்னா, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் பெருசாக இருந்ததுன்னா சைஸு ஸ்மாலராக இருக்கும். அப்போ இதில் எதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கு, K2CrO4. அப்போ ஆன்சர் பி. இன் த பீரியாடிக் டேபிள் த பேசிக் கேரக்டர் ஆஃப் ஆக்சைடு, வெரி ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். இதெல்லாம் என்னது, லோ அயனைசேஷன் எனர்ஜி இருந்தது அப்படின்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாம இங்க என்ன கேட்டிருக்கேன், பேசிக் கேரக்டர் எப்படி டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிக்ரீஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், ரைட்ல இருந்து லெஃப்ட், டாப் டு பாட்டம். பேசிக் கேரக்டர் டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ் தான் ஆகும், டிக்ரீஸ் ஆக போறது கிடையாது. நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், டிக்ரீஸஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். இன் லெஃப்ட் டு ரைட்டு என்ன இன்க்ரீஸ் ஆகும், அசிடிக் கேரக்டர். நாம இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது பேசிக் கேரக்டர். ஆப்ஷன் சி பாருங்க, டிக்ரீஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அப்படிதானே, இடமிருந்து வளமாக போகும் பொழுது காரத்தன்மை குறைகிறது அப்படின்னு, என்ன தன்மை அதிகரிக்கும், அசிடிக் கேரக்டர் அதிகரிக்கும். அட் த சேம் டைம் இன்க்ரீசஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம், இதுதான். இந்த ஆர்டர் ஆஃப் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆல்ரெடி ஷீல்டிங் எஃபெக்ட்னாலும் ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னாலும் ஒன்று தான். ஓகே, இதோட ஆர்டர் பெனட்ரேட்டிங் ஊடுருவும் திறன் பார்த்துருக்கோம். ஏன் எஸ்ஆர்பிட்டாலுக்கு மோர் ஆர்டர் அப்படின்னா, இது என்ன பண்ணும், எஸ்ஆர்பிட்டால் நியூக்ளியஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கும். அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அடுத்தது செகண்ட் செல்ல பிஆர்பிட்டால், அடுத்தது டி எஃப். அப்போ ஒரு எலக்ட்ரான் இங்க இன்சர்ட் ஆகணும், உள் நுழையணும் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால் தான் மோர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா அதுதானே மற்ற எலக்ட்ரான் என்ன பண்ணி வச்சிருக்கு, ஸ்கிரீன் பண்ணி வச்சிருக்கு. அப்போ உள்ள இருக்கிறது என்னது, நியூட்ரான். நியூட்ரானை பாதுகாக்க வைக்கிறது ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிறது எஸ், அடுத்தது பி ஆர்பிட்டால், டி எஃப். அப்போ ஆப்ஷன் ஏ. க்வெஸ்சன் நம்பர் 7, த எலமெண்ட்ஸ் இன் விச் எலக்ட்ரான் ஆர் ப்ராக்ரெஸ்லி ஃபில்டு இன் 4F ஆர்பிட்டால் ஆர் கால்டு. 4F ஆர்பிட்டாலுக்கு நிரப்பப்படுறதுக்கு முன்னாடி எந்த எலக்ட்ரான் ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்குறான். அல்லது 4F ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் ஃபில்லாக இருந்ததுன்னா அந்த பிளாக் எலமெண்ட்ஸ் என்ன. ஆக்சுவலி இது காமனாக சொன்னோம் அப்படின்னா இன்ன டிரான்சிஷன் எலமெண்ட். இதுலேயும் நான் எஸ்பெஷலி என்ன கேட்டிருக்கேன், 4F. அப்போ டிரான்சிஷன் இன்ன டிரான்சிஷன் எலமெண்ட்லாம் ஒன்று 4F இருக்கும், இன்னொன்று 5F. 4F என்னது, லாந்தனைட்ஸ். 5F அப்படிங்கிறது ஆக்டினைட்ஸ். நான் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது 4F. அப்போ ஆப்ஷன் சி லாந்தனைட்ஸ். நெக்ஸ்ட் த ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் நாட் கரெக்ட் ஃபார் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது வந்துட்டு பீரியாடிக் டேபிளோட மேட்ச் ஆகாது, ஒத்து போகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த ப்ராப்பர்டிஸ் ஆஃப் எலமெண்ட் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த அட்டாமிக் நம்பர். இதுதான் என்னலா, த பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் த பேஸ்ட் ஆன் த அட்டாமிக் நம்பர்ஸ் மோஸ்ட்லி மாடர்ன் பீரியாடிக் லா. அட்டாமிக் வெயிட்ஸ் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா
மென்டலி உள்ளா. அப்ப இது மேட்ச் ஆகுது. ஓகே, அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நம்ம நாட் கரெக்ட் தான் பேசிட்டு இருக்கோம். நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் ஆர் லெஸ் இன் நம்பர் தென் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ். அதாவது என்னது, எலக்ட்ரான் நான் மெட்டாலிக் கம்பேர் பண்ணும்போது மெட்டலில் லெஸ் இன் நம்பர். லெஸ் இன் நம்பர்னா என்னது, எலக்ட்ரான்களோட கவுண்டிங் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். அடுத்தது இதை பார்ப்போம். ஃபார் டிரான்சிஷன் எலமெண்ட் த 3D ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஃபில்டு வித் எலக்ட்ரான் ஆஃப்டர் 3P ஆர்பிட்டால் அண்ட் பிஃபோர் 4S ஆர்பிட்டால். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்டா? இதுதான் இன்கரெக்ட். முதல்ல என்னத்தை ஃபில் பண்ணிடுவோம், 4S ஃபில் பண்ணிட்டு தான் 3D. நேற்று எது பார்த்தோம், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் குரூப்பிங் பண்ணோம்னா 1s to 2s to 2p, 3s 3p, 3D 4S. அது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜில் 4S ஃபில் பண்ணிட்டு தான் 3D ஃபில் பண்ணணும். ஏன்னா 4S வந்துட்டு மோர் எலக்ட்ரோ சாரி மோர் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இருக்கும். அதுக்காக அப்போ ஆப்ஷன் சி, இட் இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது இந்த அடுத்த கொஸ்டின், த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் டிக்ரீசிங் அயானிக் கிரேடியை அமாங் த ஐசோ எலக்ட்ரானிக்ஸ் ஃபிசிக்ஸ். நமக்கு தெரியும் ஐசோ எலக்ட்ரானிக்ஸ் ஃபிசிக்ஸ்னாவே சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அது பிளஸ்ஸாக இருந்தாலும் ஓகே, மைனஸாக இருந்தாலும் ஓகே. புரியுதுங்களா? இதில் பாருப்பா, நான் என்ன கேட்டிருக்கேன், டிக்ரீசிங் ஆர்டர் பெருசில் இருந்து சின்னதுக்கு போயிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த ஆப்ஷன் வருமா. இதில் எல்லாத்துலேயும் பாரு எத்தனை இருக்கும், 18. இங்கே இங்கேயும் 18 எலக்ட்ரான், இதுலையே 18, எல்லாருமே சேம் நம்பர் ஆஃப் ஐசோ எலக்ட்ரானிக்ஸ் தான். ஆனால் நான் என்ன கேட்டிருக்கேன், சைஸை பேஸ் பண்ணிட்டு எழுத சொல்லியிருக்கேன். இது ஆக்சுவலி சிஎல் S2- முன்னாடி வந்ததுன்னா இது கரெக்ட். என்ன நான் சொல்லியிருக்கேன், லார்ஜர் நெகட்டிவ் அயான்ஸ். சைஸ் எப்படி இருக்கும், சைஸ் ஆல்சோ லார்ஜர். ஓகே, அடுத்து லார்ஜர் பாசிட்டிவ் சைஸ் ஸ்மாலர். ஆக்சுவலி இது எப்படி வந்திருக்கணும், லார்ஜர் பாசிட்டிவ் சின்னதாக தான் இருந்திருக்கணும் அது பின்னாடி, அப்போ இந்த ஆப்ஷன் வராது. இந்த ஆப்ஷன் பாருங்கள், எல்லாமே 18 தான் இருக்குது, ஆனால் பாசிட்டிவ்ஸ் வந்துடுச்சு, S2- இருக்குல்ல. இப்போ இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. திஸ் இஸ் ஆல்சோ, இது பாருங்கள் டி ஆப்ஷன், லார்ஜர் பாசிட்டிவ் ஆன்ஸ் இருக்கா, 18 தான் இருக்குது. ஆனால் சார்ஜஸ் பாருங்கள் மேலே, இங்கே 2-, சைஸ் பெருசாக இருந்திருக்கும். எதை விட 1-ஐ கம்பேர் பண்ணும்போது. அடுத்தது இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் 1 தான் இருக்குது, 1+. இப்போ இதோட சைஸ் இதை கம்பேர் பண்ணும்போது பெருசாக இருந்திருக்கும். ஃபைனலாக ஸ்மாலர் எது அப்படின்னா கால்சியம். டயகனல் ரிலேஷன்ஷிப், மூளை விட்டு தொடர்பு அப்படின்ட்டு எந்தெந்த எலமெண்ட்டுக்கும் இருக்கும் அப்படின்னா செகண்ட் பீரியட் எது கூட, தேர்ட் பீரியட் கூட, செகண்ட் வித் தேர்ட் பீரியட். அதான் லித்தியம், இது செகண்ட் பீரியடா, தேர்ட் பீரியடில் என்ன எலமெண்ட் கூட, மெக்னீசியம். அட் த சேம் டைம் பெரிலியம் எது கூட இருக்கும், அலுமினியம், போரான், அவ்வளோதான். அப்போ இந்த லித்தியம் பெரிலியம் போரான் அப்படிங்கிறது செகண்ட் பீரியட் இரண்டாவது தொடரில் இருக்கும். எது கூட டயகனல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம் அப்படின்னா தேர்ட் பீரியட் எலமெண்ட் கூட. இப்போ டயகனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா எது எது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், சேம் சைஸ் அண்ட் போலரைசேஷன், சேம் அயானிக் ரேடியஸ் ஆர் சைஸ். செகண்ட் பாயிண்ட் போலரைசேஷன். போலரைசேஷன் என்னப்போ சொன்னேன், சார்ஜ் பை சைஸ் ரேஷியோ. அதுதான் இதில் ஏதாவது டவுட் இருக்கு அந்த 10th கொஸ்டின்ல. சரி, மீதி நாளைக்கு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான 10 கொஸ்டின்ஸ் ஆன்சருக்கு நாளைக்கு டிஸ்கஷன் பண்ணலாம்.